எவ்வளோ மீன் வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்மளே மீனை பிடிச்சி நம்மளே கொடுக்கலாம், அதை சமைச்சு கொடுத்துருவாங்க. சட்டிக்கறி அள்ளுங்க 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 அள்ளி போடுங்க அள்ளி போடுங்க. Hi guys, welcome to Web Dude. I'm Sambathan. சிவக்கண்ணன், நாங்க எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்துல இருக்கோம். ஃபிஷ் 4 ரெஸ்டாரன்ட் அப்படினு ஒரு இடத்துல இருக்கோம். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய மீன் தொட்டி வச்சிருக்காங்க. இங்க நம்மளே மீனை புடிச்சி நம்மளே கொடுக்கலாம், அதை சமைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம இலங்கையில இருந்து வேற நம்ம மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்களுக்காகவே இன்னைக்கு ஒரு விருந்தை நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ரெஸ்டாரண்ட்ல நிறைய சாப்பிட்டாங்க. இவங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, அதனால அப்படியே வெளியில கூட்டு வந்துட்டோம். இப்போ நாங்க மீன் பிடிக்க போறோம். வகை வகையா நிறைய மீன் வச்சிருக்காங்க. இங்க தொட்டி மட்டும் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 தொட்டி. 5 தொட்டிக்குள்ளயும் ஃபுல்லா மீன் இருக்கு. அது போக பின்னாடி ஸ்விம்மிங் பூல் மாதிரி பெரிய தொட்டி ஒன்னு கிடக்கு. நிறைய மீன் வச்சிருக்காங்க. என்னென்ன மீன் சம்பவம் நீங்க இருக்கு? ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா ஜிலேபி மீன் இருக்குது, அப்புறம் பாறை மீன் இருக்குது, விரால் இருக்குது. அது போக அது வாஸ்து மீன், அது தர மாட்டாங்க. சாப்பிடுறீங்க? 4 மீன் கலர் கலரா வச்சிருக்காங்க. வாஸ்து மீன் அம்மா, அது தர மாட்டாங்க. அது ஆமை இருக்குது, அதுவும் தர மாட்டாங்க. அதுவும் தர மாட்டாங்க. இத மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. டைரக்டா நாங்க வலைய போட்டு மீனை பிடிக்க போறோம். ஃப்ரெஷ்ஷா கையில பாத்தீங்களா, வீச்சு வலை வச்சிருக்காரு. இந்த வலைய அப்படியே வீசி இந்த தொட்டிக்குள்ளதான் மீன் பிடிக்க போறோம். நிறைய மீன் மேல மிதங்கிட்டு இருக்கு. சம்பத் கான், எந்த மீன் வேணும் உங்களுக்கு? அப்படியே அள்ளுங்க எல்லா மீனையுமே. ஆனா வீச்சு வலை எப்படி போறதுண்ணா? ஏன்னா இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குன்னு தெரியும். அது எப்படின்னா, வலை இதாக இருக்கு, கட்டிக்கணும். ஓகே, நானும் கத்துக்கிறேன் ஒரு நாள். ஓகே, இவ்வளவுதான் முடிய பிடிச்சிட்டீங்க. அப்புறம் வலையில பாதி பிடிச்சிக்கணும். ஓகே, இது வலைய சிக்கல்லாம் பிரிச்சுக்கணும். காவாசி எடுத்து இப்படி பிடிச்சிக்கணும். ஓகே, என்ன சம்பவக்கான வலைய பிடிக்கிறதுக்கே பெரிய ப்ரொசீஜர் இருக்கு. அதான் சொன்னேன்ல, இதுல பெரிய டெக்னிக் இருக்கு, செய்ய முடியாது. அப்படி இல்லை சரண்டர் ஆகிட்டு பாத்தீங்களா, காவாசி வலைய அப்படி போட்டாரு. ஓ, காவாசி அந்த காவாசி இதுல பிடிச்சி பேலன்ஸ் பாதி அதுல நிக்கணும். வீச்சு வலை வீச போறாங்க. மீன் எல்லாம் ஓடுது. மீன் எட்டி குதிக்கிச்சு. எவ்வளவு மீன் மாட்டி இருக்குன்னு தெரியல. மீன் மாட்டி இருக்குது. சம்பவக்கான் நிறைய மீன் மாடி இருக்கு போல இருக்குதே. வா வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. எவ்வளோ மீன் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஃப்ரெஷ் மீன், ஃப்ரெஷ் மீனும்பாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக துள்ளுது பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் குட்டி மீன், உசுரோடு இருக்குது. அப்படியே உள்ள விட்டுருவோம். இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, மறுபடியும் தண்ணியில் விட்டுருவோம். உங்க வந்து அடுத்த மாதம் ரெடி ஆயிரும். தண்ணிக்குள்ளே போட்டோன்னு பறந்துருச்சு, சித்தாக பறந்துருச்சு. ஆ வா, துள்ளுது. பெரிய பெரிய மீனாக போடுவோம், ஆனால் எல்லாம் உசுரோடு இருக்குது. இந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன்வாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மீன் இருக்கு. இருந்தாலும் இந்த ஜிலேபி மீன் வந்து ரேட்டு கம்மி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் முள் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அப்படியே க்ளீன் பண்ண கொடுத்துருவோம். சம்பவக்கான் குதிக்குது. சம்பவக்கான் கொடுத்துருவோம். ஜிலேபி மீன் பிடிச்சாச்சு. அடுத்ததாக விரால் மீன். சம்பவக்கான் விரால் மீன் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஆமாம், விரால் மீன் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஆற்றுல தான் பிடிக்க முடியும், இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லே பிடிக்கலாம். நான் ஜிலேபி மீனே போதுங்க என்ன, இல்லைங்க விரால் மீனும் பிடிச்சிருவோன்றாரு. ஆமாம், விரால் மீனும் பிடிக்கிறோம். நம்ம இலங்கையில் இந்த மீனுக்கு பேர் என்ன? விரால் மீனுக்கு. ஜிலேபி மீனுக்கு ஜப்பான் சிலாப்பி சொல்லுவாங்க. இங்கே வந்து ஜிலேபின்னும் உங்கள் அங்கே வந்து சிலாப்பியா? மலையை போடுங்க, அள்ளுங்க எல்லாத்தையும். ராமநாதபுரம் அந்த மாதிரி ரொம்ப வெக்க வந்துடும். பாருங்க எவ்வளவு பெரிய மீன். இது எவ்வளவு வெயிட் இருக்கும்? இது போதுமா? இந்த மீன் இன்னொரு மீன் எடுத்துடலாமா? ரெண்டு மீன் போட்டுருவோமா? சரி ரைட், ஒரு மீன் மட்டும் போதும். ஏன்னா ஆல்ரெடி ஜிலேபி சொல்லியிருக்கிறோம், அதனால் இது ஒரு மீனை போட்டுருவோம். அள்ளுங்க 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 அள்ளி போடுங்க அள்ளி போடுங்க. இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பாறை மீன் மக. மீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேருன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இது என்ன பேர் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.
சூப்பரா நம்மளுக்கு விரால் மீன் அப்படியே முழுசா பொரிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. பாருங்க என்ன சைஸ் இருக்கு அப்படின்னு. அது போக ஜிலேபி மீன் நம்ம கொடுத்திருந்தோம், நாலு மீன் வந்ததுல அது ரெண்டு வந்து பொளிச்சல், பேலன்ஸ் ரெண்டு பாத்தீங்கன்னா சட்டிக்கறி. இது போக இதுக்கு ரைஸ் எல்லாம் வருது, உங்களுக்காக தான் ஆர்டர் பண்ணிருக்கு, சாப்பிட்டு காலி பண்ணிருக்கீங்க சரிங்களா. நம்ம இலங்கையில இந்த மாதிரி மீன் எல்லாம் பிடிச்சி நம்ம சாப்பிடலாமா? நம்ம ரெகுலரா இல்ல ஊர்ல இருக்கிற மாதிரி குளம் ஆறுல பிடிச்சி சாப்பிடுறது வளம ஸ்டைல் கூட்டுல எல்லாருமே சின்ன வயசுல. ஆனா இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி கான்செப்டே இல்ல எங்கேயுமே. இதுதான் நம்ம லைஃப்ல புதுசா இருக்கு, டிஃபரண்டா இருக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, டேஸ்ட பாப்போம். இந்த மீன் பொழிச்சது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு மசாலா தடவி மீனை பொறிப்பாங்க, பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு மசாலா தடவி அதுக்கப்புறம் இதை வாழை இலையில போட்டு இந்த மீன் அப்படியே பொறிப்பாங்க. இந்த வாழை இலையோட எசன்ஸும் இதுல இறங்கியிருக்கும். இதுல இருந்து ஒரு டேஸ்ட் உண்டாக்கு போகும். ஆமா, இதுக்கு வந்து புரோட்டா இருக்கு, இந்தாங்க புரோட்டா சாப்பிடுங்க. இந்தாங்க சட்டிக்கறி, அப்படியே புரோட்டாவோட அப்படியே அழுத்தி அடிங்க. நாங்க உங்களுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா பெத்த பீஸ் விரால் மீன் இருக்குது. இந்த விரால் மீனை பாத்தீங்கன்னா சிறுசுசா பிடித்தரேன்னாங்க, ஆகவே ஆகாது எனக்கு முழுசா வேணும்னு சொல்லி பாரு முழுசா வாங்கியிருக்கிறேன். இப்படியே பிச்சம்னா தான் ஒரு டேஸ்ட்டு, ஒரு இன்வால்மெண்ட்டு. எப்படி பூ மாதிரி வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி விரால் மீன் கிடைக்கிறதா ரொம்ப ரேரு, ஈஸியாக கிடைக்காது. இங்கே வந்தோம் பார்த்தோன்னா விரால் மீன் அப்படியே நீந்திட்டு இருந்தது. இந்த மாதிரி ரேரான பீஸ் பார்த்தா விடவே கூடாது, அதனால் உடனே நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ரேரான பீஸ், அதனால் நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ரேரான பீஸ் எங்கே எடுத்தாலும் எங்கே கிடைச்சாலும் உடனே அதை காலி பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் இதை காலி பண்ணுறோம். மீனில் சுத்தமாக முள்ளே இல்லை பார்த்தீங்களா சம்பாஜி, விரலில் சென்ட்ரலில் மட்டும்தான் முள் இருக்கா, அது வந்துருச்சுன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும். மீனும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன் வாவல் மீன்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்கு. டேஸ்ட்டும் டோட்டலாக டிஃபரண்டா இருக்கு. மீட் நல்லா இருக்கு சம்பாஜி. விரால் மீன் டேஸ்டா தான் இருக்கும். ரொம்ப நேரமா நாங்க பேசிட்டே இருக்கோம், இங்க ஒரு ஆள் பாத்தீங்கன்னா சாப்பிடறதுலயே குறியா இருக்கிற அப்படி எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லிட்டு சாப்பிடுங்களேன். நல்லா இருக்குது, அதனால நீங்க காய்க்கிறத கேட்டுக்கொண்டு என்ன வேலை சாப்பிட்டு கொண்டே இருந்துட்டேன். ஆளு பயங்கர பிஸிங்க, இனி நாம எது சொன்னாலும் கேட்க முடியாது. பாருங்க ரெண்டு கையை வச்சு புரண்டிட்டு இருக்கிறாரு, இதுக்கு மேல இவர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க ஸ்டார்ட் கரோ. ஆமா, முழு மீன் ஒரு சைடு சாப்பிட்டோம், இன்னொரு சைடு விட முடியுமா? வாளோட வருது. எலும்பு கடிச்சு சாப்பிடாதீங்க, எலும்பு ஒரு டேஸ்ட் தான். ஆமா, ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இவ்வளோ கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுறது? உங்களுக்கு ரெண்டு கொத்து சொல்லிக்கிறேன், ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் சொல்லிக்கிறேன், மறக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன கூட கஷ்டம் இருக்கணும், நான் விடி விடி கஷ்டிருக்கிறேன், நீங்கள் ஃபுல் கட் கட்டுறீங்க. ஓகே ஓகே. ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். நம்மளோட இலங்கை நண்பர்கள் ரெண்டு பேருக்கும் வந்து சூப்பரான ஒரு விருந்தும் கொடுத்தாச்சு. உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு இன்னைக்கு வந்தது? அடைச்சி போயிருக்கிறோம், சாப்பிட்டு கலைக்க முடியாத அளவுக்கு வச்சுட்டீங்க. ஆமா, அதாவது டேஸ்டும் அப்படித்தான், அந்த டேஸ்ட் வந்து நம்மளை காணுமண்டுவே சொல்ல வைக்கல, நல்லா திருப்தியா சாப்பிட வச்சு அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து நம்மளை கவர்ந்துட்டு. நடுவில் ரெண்டு பேரும் சாப்பிட சாப்பிட சம்பதுகானுக்கு இவருக்கும் போட்டி வந்துருச்சு, நான் சாப்பிட்றதா நீ சாப்பிட்றதான்னு. சம்பதுகானோட தம்பி மாதிரி தான் இருக்காப்ல, நல்லா சாப்பிட்றாப்ல. ஆனால் நல்லா சாப்பிட்ற அப்படி நம்ம கெஸ்ட் சாப்பிடும்போது நாம இன்னைக்கு விட்டு கொடுக்கணும், அதான் விட்டு கொடுத்துட்டேன். ஆமாங்க, ரொம்ப சூப்பராக திருப்தியாக சாப்பிட்டோம். மேட்டுப்பாளையத்தில் இந்த கடை இருக்கு. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.